ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மூன்றாவது நாளாக பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மாதையனிடம் கேட்கலாம். மாதையன், ஒகேனக்கலில் நீர்வரத்து தற்போது எவ்வளவு இருக்கிறது, வரும் நாட்களில் மீண்டும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா, விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம் சரவணன். தொடர்ந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதியில கனமழை பெய்து வருவதால கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துள்ளது. இதனால் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணசாகர் அணையிலிருந்து 17,000 கனஅடி தண்ணீரும் கபினி அணையிலிருந்து 5,000 கனஅடி தண்ணீரும் திறந்துள்ளது. இந்த தண்ணீரானது 3 நாட்களாகவே ஒகேனக்கலுக்கு தண்ணீர் அதிகரித்துள்ளது. தற்போது பாத்தீங்கன்னா ஒகேனக்கல்ல நேற்று மாலை வினாடிக்கு 13,000 கனஅடியாக இருந்த தண்ணீர் தற்போது படிப்படியாக அதிகரித்து 15,500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகம் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் 3வது நாளாக தடை விதித்துள்ளது. இதனால் வந்து பாத்தீங்கன்னா ஒகேனக்கல் பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஒகேனக்கல் பகுதியில் அருவியில் பிரம்மாண்டமாக தண்ணீர் போவதை நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்து வருவதால ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வந்து மாவட்ட நிர்வாகம் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் தடை விதிக்க வாய்ப்புள்ளது. தற்போது பரிசல் இயக்கத்தை தடை விதித்துள்ள நிலையில் குளிக்கிறதுக்கும் தடை விதிக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து இந்த தண்ணீரானது ஒகேனக்கல் பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால இந்த தண்ணீரானது இந்த மாலைக்குள் மேட்டுக்கு சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து கர்நாடகாவிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் 22,009 கனஅடி தண்ணீரே இன்று மாலைக்குள் தற்போது தமிழக எல்லைப்பகுதி பில் கொண்டு வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன்.